ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். தினமும் நாம் தூங்கும் போது பலவிதமான கனவுகள் நமக்கு வருதுங்க. பொதுவா தூக்கத்தில் வரும் அனைத்து கனவுகளுக்கும் பலன் கிடையாது. ஆனா தூக்கம் கலைந்த பிறகும் நாம் கண்ட கனவு நம்முடைய நினைவில் மறக்காம இருந்தா அந்த கனவுகளுக்கு நிச்சயம் பலன் இருக்குங்க. கனவுகள் காணும் நேரத்தை பொறுத்து அந்த கனவுகள் பலிக்கும் நேரமும் கணக்கிடப்படுது. இதுவரை பார்க்காத நமக்கு, அதாவது அறிமுகம் இல்லாதவங்க, உங்களின் கனவில் வந்தால் இறைசக்தி உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான ஏதோ ஒன்ன உணர்த்த நினைக்குது அப்படின்னு அர்த்தங்க. உங்களுடைய ஆசைகள் பிரச்சனைகள் தொடர்பான நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை இறைவன் உங்களுக்கு உணர்த்த விரும்புறாரு அப்படின்னு அர்த்தங்க. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவரை கனவில் பார்த்தால் சில சமயங்களில் அவர்களை நிஜ வாழ்க்கையிலும் காணும் வாய்ப்பு கூட சிலருக்கு கிடைக்கும். அப்படி அறிமுகம் இல்லாத நபரை கனவில் கண்டு தூக்கம் கலைந்த பிறகும் அவங்களோட முகம் உங்களோட நினைவில் இருந்தா உங்களோட முற்பிறவியில் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உள்ளது அப்படின்னு அர்த்தங்க. அந்த பந்தம் இந்த பிறவியிலேயும் தொடர வேண்டும் என்பதை குறிப்பதற்காக கூட இது போன்ற கனவுகள் வரலாம் அப்படின்னு கனவு சாஸ்திரம் சொல்லுதுங்க. போன பிறவியில் அவங்க உங்களுக்கு உறவாக கூட இருந்திருக்கலாம். இந்த பிறவியிலையும் அவங்க உங்களுடன் ஏதோ ஒரு விதத்தில் உறவை தொடர நினைக்கலாம். அவங்க மூலமாக உங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கூட ஏற்படலாம். அதே மாதிரி உங்களின் பூர்வ ஜென்ம ஆசைகளை அந்த நபர்கள் உங்களிடம் சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க. அதன் காரணமாகவே அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்க கனவில் அடிக்கடி தோன்றுகிறார்கள் அப்படின்னு அர்த்தங்க. உங்க கனவில் காணும் அந்த அறிமுகம் இல்லாத நபரை கனவு கண்ட ஒரு மாதத்திற்குள் நீங்க நிஜ வாழ்க்கையில் சந்திக்கவில்லை என்றால் உங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க. உங்களோட ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படின்னு அர்த்தம். அதற்காகத்தான் இது போன்ற கனவுகள் வருவதாக சொல்லப்படுதுங்க. உங்க கனவில் இதுவரை நீங்க பார்க்காத ஒரு நபரை பார்த்திருக்கீங்களா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.